ரிஷப ராசி நேயர்களே, மாதத்தின் முதல் பகுதி முழுவதும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக பலமாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். எப்பொழுதுமே ராசிநாதன் வலுவடைகின்ற போது உங்கள் மனதிலே ஒரு சொந்த பலம் ஒன்று கிரியேட் ஆகும். எதையும் செய்துவிட முடியும், எப்படியும் சாத்தியமாகும், இதை செய்தே காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய சூழலை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மாதமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இருப்பதை நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி அந்த சுக்கிரன் ராசியில், அதாவது உங்கள் ராசியிலிருந்து 13ஆம் தேதிக்கு அப்புறம் புறப்பட்டு மிதுனத்துக்கு போயிடுறார். இந்த மிதுனத்துக்கு போகிறதுல பெரிய தப்பு இல்லை. அந்த மிதுனத்தில் ஏற்கனவே ராகு எல்லோரும் அங்கே இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் நீங்கள் பேசுகிற போது கவனமாக இருக்கணும், கடன் கொடுப்பது வாங்குவதில் கவனமாக இருக்கணும், கையெழுத்து போடுகிற போது கவனமாக இருக்கணும். அதிகார தோரணை படைத்திருக்கக்கூடிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மிக பொறுப்பாக தங்களுடைய வேலைகளை நீங்களே பார்க்கும்படி தங்களை வசப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் மிக தெளிவாக 2ஆம் இடத்தில் சொந்த இல்லத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அந்த புதன் கூட அங்கிருந்து புறப்பட்டு 5ஆம் தேதி புறப்பட்டு கடகத்துக்கு வந்துடுவார். இருந்தாலும் கூட புதனை பொறுத்தளவு 3ஆம் இடத்தில் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த பலன்தான் செய்ய ஆகணும். அந்த அடிப்படையில் 5 குடைய ஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளின் மூலமாக மனக்கவலைகளெல்லாம் மறந்து பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மூலமாகவும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மூலமாகவும் ஒரு மன இறுக்கம் இருந்ததெல்லாம் அகன்று ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் உங்கள் குடும்பத்திற்குள் கதவை தட்டும். அது மட்டுமில்லை, வீட்டுக்குள் நடக்கக்கூடிய சுபகாரிய செய்திகளையெல்லாம் நீங்கள் நன்றாக செய்து முடிக்க முடியும். இது எப்படி நடைபெற்றது என்று ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு உங்கள் வீட்டுக்குள் சுபசெய்திகளும் சுபசெய்திகள் பேசுவதும் இப்படிப்பட்ட நன்மைகள் கூடி இருக்கக்கூடிய மாதமாக வைகாசி மாதத்தில் அநேக செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கேதுவோடு சம்பந்தப்பட்டு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட ஒரு பக்கத்தில் அட்டமத்து சனி என்று சொல்லுவார்கள். சனி கேது இருவரும் இணைந்து அட்டமத்தில் இருந்தாலும் அந்த அட்டமத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வியாழகிரகம் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த 9 குடையவனுக்கு சற்று ஸ்தான பலம் கிடைத்திருக்கிறதுனால கொஞ்சம் வரவுகளுக்கும் குறையில்லை. யாராவது குறுக்க வந்து உங்கள் காரியத்தை செய்கிறதுக்கு தேவையான பணபலத்தை செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு வறுமை இல்லாத ஒரு மாதமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக நிதானத்தை கடைப்பிடித்து கொள்ள வேண்டும். காரணம், 8ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது பொறுப்பற்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவதும் பொறுப்பற்ற வார்த்தைகளை பேசி சண்டை எழுப்பதுமான காட்சிகளுக்கும் சற்று இடம் உண்டு. இதை பெற்றோர்கள், பெரியோர்கள், வயது முதிர்ந்தவர்கள் கவனித்து செயல்பட வேண்டும். 7ஆம் இடத்தில் வியாழன் இருக்கிற காரணத்தினால இதுவும் கொஞ்சம் செலவுகள் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த செலவுகளின் மூலமாக மகிழ்ச்சி இருப்பதும் கூடவே இருக்குது. ரிஷபரத்தில் பிறந்தவர்களுக்கு அநேக நன்மைகள் உண்டு. செய்து காட்டுங்கள், வெற்றி பெறுங்கள், மனமகிழுங்கள். மீண்டும் நாம் அடுத்த மாதத்து செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.